ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா ஈவினிங்லேருந்து விலாக் எடுக்கிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஈவினிங்கில் வந்து சமையல் நடக்குது. மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சம் பிரியாணிலாம் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து கவுண்டர் டாப்பில் வச்சே கட் பண்ணிட்டேன் சூர மீனும். அதில் வந்து இதுக்கு வந்து கட்டிங் போர்டு ரெண்டாக நான் வச்சுருக்கேன் மீன் கட் பண்ணதுக்கு வேண்டியே. வெளியெல்லாம் இருந்து கட் பண்ண முடியாதுல அதுக்கு வேண்டி அதில் வந்து ஒரு ஆறு துண்டு அஞ்சு துண்டு வந்து பொறிக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இங்கே வந்து பால் கொஞ்சம், அதாவது ஒரு லிட்டர் பால் வாங்குவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தயிருக்கு போட்டுடுவேன். எல்லா நாளும் போட மாட்டேன், ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க போட்டுவிடுவேன். எப்போவாது அசிங் கேட்பான் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறமா இங்கே வந்து சாயை ரெடி ஆகிட்டு இங்கே வந்து கடலை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு டைம் பாஸுக்கு, அதாவது ஈவினிங் வரப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே வந்து உன்னியப்பத்துக்கு மாவு இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து வரக்கூடிய டைமில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆயில், தேங்காய் இருக்கலாம் கோகனட் ஆயில் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து பாட்டிலில் அடைச்சிட்ருக்கேன். பேலன்ஸ் வந்து நம்ம வந்து உன்னியப்பம் ஃப்ரை பண்ண எடுத்துடலாம் அப்படின்னு. இந்த ஆயில் விலை என்ன அப்படின்னா 90 ரூபாய் தான், ஒரு லிட்டர் 90 ரூபாய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேஷன் கார்டு வைக்கவங்களுக்கு கேரளா சர்க்கார் இருக்கலாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவோம் லாபத்துக்கு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதில் வந்து இது 90 ரூபாய் கிடச்சிது. ரெண்டு கவர் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு காட்டுக்கு ஒரு ஒன்று தான் கிடைக்கும், ஆனால் அந்த லாஸ்ட் மாதத்தில் ஒன்று வாங்கியிருக்காங்க, தொடக்கத்தில் ஒன்று வாங்கியிருக்காங்க, அடுத்த மாதம் தொடக்கத்தில். அதனால் ரெண்டு நாள் சேர்த்தே வாங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மீன் எடுத்து வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பன்னி நெய்யில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பன்னி நெய் வந்து எங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டுட்டான், அது புதுசாக சாப்பிடவங்களுக்கு ஒரு ஸ்மெல் அடிச்சே போல் இருக்கும் ஃப்ரை பண்ணப்போ. அதுக்கப்புறமா வயிற்றுக்கு கூட பிடிக்காது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ரவீனாவுக்கு ஒரு துண்டு மீன் கொடுத்தேன், அவளுக்கு வந்து சூட்டை கிளப்பிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ வயிறு ப்ராப்ளம் ஆகிட்டு. அதில் வந்து நான் நல்ல மீனில் பொறிச்சா கூட கவிதை கேட்பான், இது என்ன மீனில் என்ன எண்ணெயில் பொறிச்சது அப்படின்னு கேட்பா. இன்றைக்கி வந்து பன்னி நெய் தான். அப்புறமா இங்கே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த மாவு போடும்போது அப்பப்போ நனவு இருக்கலாம், ஈரத்தில் கையை நனச்சிக்கிட்டு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஷேப்பாக வரும்னி இங்கே மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதோட வந்து சோறு வந்து அடுப்பில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து செங்கல்பட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா அப்படியே என்ன அப்படின்னா அடுத்த நாள் வீடியோ தான் எடுத்தேன். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஒரு பெட்டிக்கோடு தைக்கணும்னு எவ்வளோ நாளாட்டு அப்படியே இருக்குது. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நானும் ஹஸ்பண்டும் போய் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, அதை தச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தைக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து தையல் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு மறக்கலை. ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் ஓரளவு மறந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. நான் வந்து இப்போ ரெண்டு மூணு ப்ளவுஸ் வெளியே கொடுத்து தைச்சேன், நல்லா தச்சுருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக தைச்சது வந்து கை சைடு ஒரு மாதிரி பொங்கி நிற்கும், அந்த ஃபால்ட்டு எனக்கு வரும், அதுக்கு வேண்டி தான் கொடுத்தேன். லாஸ்ட்டில் அவங்களே அந்த ஃபால்ட்டு செய்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நினச்சேன் சரி இனி உள்ள ப்ளவுஸ் எல்லாம் நம்மளே தைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இனி நான் தான் தைக்க போகிறேன் ப்ளவுஸ் எல்லாம். பெட்டிக்கோட் வந்து சூப்பராக தைச்சிட்டேன். தைக்கணும் தைக்க முடியாது. கிட்டத்தட்ட 15-16 நாள் ஆயிடுச்சு. இனி இப்படி இருந்தால் நம்ம பாவம் தான் பிடிக்கும். பாவம் பிள்ளைங்க இருக்குது, அது சின்னது, அதாவது லெந்த் இல்லை. அப்போ அது நல்லா லெந்துக்கு வேண்டி தான் இப்போ நல்லா லெந்த் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா லாங்கான ஃப்ராக் தானே போடுறாங்க. கேரளாலலாம் இருக்க சில லாங்கெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். அதுவும் இல்லை கடிக்குன்னு சொல்லுவாங்க, சொர்ச்சில் எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து லாங்கு, அதுக்கப்புறம் நெட்டு இந்த மாதிரி துணி எடுக்கவே மாட்டேன். ஒன்லி வெல்வெட்டு இல்லைன்னா வந்து சாஃப்டான காட்டன், 3/4 பேண்ட் இந்த மாதிரி லெகிங்ஸ் இந்த மாதிரி தான், சாஃப்டாக இருந்தது மட்டும்தான். ஏன்னா நான் வந்து நிறைய எடுத்து அது கடிக்கு இந்த கடிக்குன்னு சொல்லி சொல்லி நிறைய நாங்கள் வந்து நிறைய வந்து பாவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவேன். சரி போடவங்களாவது போட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் என்ன செய்யறேன் அப்படின்னா நானே துணியாது. கொரோனாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன செய்யறேன் அப்படின்னா நிறைய துணி நானே எடுத்து சூப்பராக ஃப்ராக்லாம் தைப்பேன். தச்சு அந்த 2 வருஷம் அப்படியே வீட்டில் இருந்தோமா சர்ச்சுக்கெல்லாம் போட்டுட்டு போகணும். நான் எனக்கும் தச்சிருக்கேன், பிள்ளைங்களுக்கும் தச்சிருக்கேன். சர்ச்சுக்கெல்லாம் போட்டுட்டு போவாங்க. போய் ஒரு 6 மாதத்தில் கொரோனா டைம் அவ்வளோ உடுப்பு அப்படியே இருந்துச்சு. ஒரு நான் வரைச்சில் ஒரு 6-7 உடுப்பு இருந்தது. அதை அப்படியே ஒரு சாக்கில் வச்சு எப்படியாவது இதை ஏதாவது பாவங்களுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு ஹஸ்பண்ட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதை எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நேராக 2 வருஷம் கழிச்சு இங்கே வந்துட்டோமா. இங்கே வந்தால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் நல்ல லாங்காக அந்த மாதிரி. சரி அது அதில் எப்போ இறக்கிட்டாங்களா சரி அதனால தான் அதுக்கு வந்து பெட்டிக்கோடு வேணும். சரி எடுத்து வச்சு இது மீட்டர் வந்து 80 ரூபாய், 4.5 மீட்டர் எடுத்தேன். இதில் வந்து 6 மீட்டர் பேலன்ஸ் தான் வந்துது. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு 2 மீட்டர் போதும். இனி அதை வச்சு கீழே ஒரு காட்டன் சேரீ இருக்குது, அது பாவாடைக்கு அதையும் பாடிக்கு வந்து இந்த 6 மீட்டரை வச்சு தச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் என்ன எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். என்னென்னா நம்ம வந்து சிமி போட்டாலும் நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிள்ளைங்க வந்து சோர்ச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அதுக்கு வேண்டி தான்
அந்த மாதிரி. சரி ஓகே, இப்போ வந்து கிச்சனில் என்ன வேலை நடந்துட்டு தான் இருக்குது, காலையில் ஓரளவு எல்லாம் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மீன்கறி அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியது இருக்குது. வாங்க நான் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே. கிச்சனில் என்ன அப்படின்னா, ஒரு முருங்கைக்காய் கிடச்சி பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஒரு முருங்கைக்காய் தந்தா, அதுக்கப்புறமா நேற்றுக்கு மீன் வந்து கழுகி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அது வந்து கொஞ்சம் எடுத்து கறி வச்சிடலாம், தேங்காய் அரைச்சி முருங்கைக்காய் தக்காளி பழம் எல்லாம் போட்டு குடம்புலாம் போட்டு ஒரு கறி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானில் இருக்கேன். ஆனால் முருங்கைக்காய் ஆல்ரெடி நமக்கு பாக்ஸில் இருக்குது, அதனால இதை கட் பண்ணி அங்கே சேவ் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கலாம் பழசு அதை எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப் எல்லாம் அவங்க வந்து கிளீன் பண்ணலாம். இப்போ வெட்டிக்கொடெல்லாம் தச்சையினால கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் அப்படியே தான் இருந்தது, மெயின் பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணலாம். அதை இப்போ கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வேலையை வந்து தொடங்கிடலாம். ஏற்கனவே நான் சென்னை போல தான் நம்ம வந்து ஒரு வேலை செய்ய போகிறோம், கிச்சனில் வந்து குக்கிங் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்து அப்படின்னா அடுத்த வேலை செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து ஆசையாட்டம் இருக்கும் நமக்கு. அதனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை, ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் இருக்கே, ஒரு மீன்கறியும் வச்சு எதாவது ரெசிபி எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே வந்து மீன்கறிக்கு தேங்காய் சுரண்ட வேண்டியது இருந்து, இப்போ வந்து தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் செலவாக்குறேன், அதனால் ரொம்ப வந்து துருவி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ நான் துருவிட்டுருக்கேன், கிரைண்டரில் இப்போ துருவதே இல்லை. அதுக்கப்புறமா சூரை மீன் அடுப்பில் வச்சுட்டேன், முருங்கைக்காய் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வைக்கிறேன், தேங்காய் ஜீரகம் சின்ன ஆனியன் பூண்டு எல்லாம் அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இங்கே மல்லித்தூள் சில்லித்தூள் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா குடம்புள்ளி தான் போட்டிருக்கேன், சால்ட் போட்டு அதை வந்து கொதிக்க வச்சிட வேண்டியது தான். நான் வந்து கையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கும், நல்லா காந்தா கல்யாணம் முடிஞ்ச புதுசுலாம் அப்படி தான் மாமியார் வந்து கை வச்சு கலக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் கலக்கி என் கையெல்லாம் காந்தி ஒரு நாள் ஃபுல்லாக காந்தல அதில் வந்து செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறமா அது கொதிக்க நேரத்தில் இங்கே பின்னாடி ஒன்று காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கா, பின்னாடி வந்து பாட்டில் டப்பா ஏதாவது அழுக்காயிட்டு அப்படின்னா கழுகி கழுகி அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துருவேன். இங்கே வந்து சில்லி வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க, இதே இதுவும் அந்த ரேஷன் கார்டில் உள்ள இதான விலை என்னென்னு எனக்கு தெரியல, சீப் ரேட்டு தான். அந்த மாதிரி அதுவும் காய வச்சு எடுத்துகிட்டேன், அதையும் முன்னாடி பிடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா செரட்டை வந்து கவரில் அப்பப்போ போட்டு வச்சுடுவேன், ரெண்டு தடவை விற்றேன், ஒருக்க வந்து 30 ரூபா கிடச்சி ஒருக்க வந்து 24 ரூபா கிடச்சி. இந்த பூவை பாருங்கள், எனக்கு இஷ்டப்பட்ட பூ இந்த பூ வந்து, என் செடியிலேயே வந்திருக்கு அப்படின்னு ஒன்று நல்லா ஹாப்பியாக இருக்கும். செவந்தி பூ வந்து நிறைய கலரில் உண்டு, இது என்ன கலர்னு தெரியல, ஆனால் இதுதான் செவந்தி தான் நிறைய மொட்டு வர தொடங்கிட்டு. நம்ம கார்டன்லாம் இந்த மாதிரி வாடனை போல் தான் நிற்குது, இடையில கார்டன் வேண்டாம் வேண்டான்னு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய செடியெல்லாம் வேஸ்ட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து முருங்கைக்காய் வந்து காணிச்சேலாம், அந்த ஒரு முருங்கைக்காயை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவசியம் உள்ள ஃப்ரிட்ஜில் நிறைய மீன் இருக்குது, 2 நாளைக்கு முன்னாடி காணிச்சிருந்தேன், அதெல்லாம் நமக்கு வந்து கறி வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இட்லி தோசைக்கு போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக 3 கிளாஸ் வந்து பச்சரிசி, 1 கிளாஸ் வந்து புளுங்கல் அரிசி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த புளுங்கல் வந்து ரவுண்ட் என்ன சொல்லுவாங்க உருண்டை அரிசி, ரேஷன் கடையில் உள்ளே தான், நல்லா இருக்கும், நல்லா சாஃப்ட்டாக வரும் நமக்கு இட்லி. ஆனால் வந்து இது பச்சரிசி தான் மெயினாக, 3 கிளாஸ் போட்டிருக்கிறதுனால நான் வந்து அரைக்கப்போ கொஞ்சம் போல் நான் வந்து சோறு போடுவேன். இப்போ வந்து புளுங்கல் அரிசி 3 கிளாஸ் போட்டுட்டு 1 கிளாஸ் பச்சரிசி போட்டோம் அப்படின்னா அந்த சோறு போடண்டாம், புளுங்கல் அரிசினாலே இட்லிக்கு நல்லா வரக்கூடியது தானே, அப்படி இதுக்கு நான் போடுவேன். ஃபஸ்ட்டு தண்ணியை மாத்திரம் அலசி ஃபஸ்ட்டே போட்டுட்டு, ஏன்னா எல்லாமே ரேசன் அரிசியில் அதுக்கப்புறமா நம்ம நனைய வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உளுந்து வந்து இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து போட்டுடுவேன். இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் அந்த மாவேலி ஸ்டோரில் வாங்கினே தான். இங்கே வந்து கிலோ 120 ரூபா அந்த மாதிரி கடையில் இருந்தாலும் அங்கே வந்து 80 ரூபா அந்த மாதிரிக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சர்க்கார் செய்திருக்காங்க எல்லா பொருட்களும் இல்லை, ஒரு சில பொருட்கள் மட்டும். அதுக்கப்புறமா இங்கே வந்து நமக்கு வந்து மீன்கறி ரெடியாக போகுது, இதுக்கும் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். ஓகே, மீன் எல்லாம் கொதிச்சுட்டே இருந்துட்டு லைட்டாக வத்திட்டு அப்படின்னா அதை இறக்கிடலாம். அப்புறமா வந்து காலையில் ஒரு ஃபோன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எத்தனாம் கிளாஸு ஒரு 12 முடிஞ்சு அந்த காலேஜ் டைமில் ஒரே ஒரு பையனுக்கு வந்து நான் டியூஷன் எடுப்பேன், அந்த பையன் வந்து நம்ம பேர் வந்து ராஜா, நல்லா படிப்பான், அதாவது நல்லா படிக்க வைப்பேன், ஒரு பையனுக்கு தான் நமக்கு வந்து ஈஸி தானே. அப்போ அவங்க தாத்தா வந்து கவுன்சிலர், அந்த கவுன்சிலருக்கு மகனுக்கு பையன் இது. அப்போ வந்து அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 100 ரூபா தான் ஃபீஸு, அதே எல்லா இடமும் 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அவங்க எனக்கு 100 ரூபா தருவாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நான் அடுப்பை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா ஈஸ்டர், அதுக்கப்புறமா ஊர் திருவிழா, ஊர் மீன்ஸ் சர்ச்சு திருவிழா, அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்மஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் அந்த அக்கா எனக்கு வந்து சாரி எடுத்து தருவாங்க. அந்த நேரம் சாரி ரொம்ப கட்ட மாட்டேன், ஆஃப் சாரி தான் போடுவேன், சாரி எடுத்து தருவாங்க, அவங்க எடுத்து தரதுனால சரி கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட்டுவேன். அந்த மாதிரிலாம் நல்லா என்ன பார்ப்பாங்க,
அப்போ நான் சொல்லி ஏக்கா நீங்கள் நிறைய எனக்கு சாரி எடுத்து கொடுத்தே இருக்கிறீங்க அப்படியே அவனுக்கு எல்கேஜி யூகேஜி மட்டும் தான் நான் டியூஷன் எடுத்தேன். எல்கேஜிலலாம் அந்த அக்காளுக்கு இருந்தால் கொஞ்சம் படிக்க போகிறவங்கள அவங்களுக்கு வந்து படிக்க போகிறவங்க 8th class அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. இப்படியே நம்ம பையனை படிக்க வைக்கிறப்ப நல்ல லெவல் ஆகிட்டாமே இன்ஜினியரிங்லாம் படித்து இப்போ தான் ஒரு 8 மாதமாக கல்யாணம் கூட படித்தான், சாரி கல்யாணமும் முடித்தான். கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு போக முடியல, நான் அங்கே இருந்து என்னால் இங்கே கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் போயிருப்பேன். ஹோம் டிஎம் ஆயிடுச்சு. அப்போ அவன் அந்த பையன் வந்து ராஜா இருக்கம்ல, அவன் எனக்கு அப்போ அந்த அக்கா எல்லாம் நல்ல அந்த நேரம்லாம் பார்ப்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், அக்கா இவ்வளோ ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு எடுத்து தரீங்க, நான் இப்படி இருந்து கைமாறு பண்ணேன், நீ உண்மையே நான் சொன்னேன் என் பையன் மட்டும் நீ படிக்க வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு அப்படி எனக்கு எடுத்து தரேன்னு ஆசை இருந்தால் உன் கல்யாணத்துக்கு நீ எனக்கு எதுவும் சாரி எடுத்துதா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நல்ல ஆசையாக இருந்தது கல்யாணம். அப்படின்னா சின்ன வயசு தான், கல்யாணம்னா ஒரு ஏஜ் இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆச்சு வச்சுக்கோம் வச்சுக்கோங்களா. அப்போ வந்து எனக்கு எடுத்து கொடுக்க முடியலை, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு பெண்ணு வீட்டில் கல்யாணம் எடுக்கணும்னா அது பெரும் பாடாக இருக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் பெரும் பாடாக இருந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அப்போ அவங்களுக்கு சாரீ எடுத்து கொடுக்கணும்னா கூட ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாரீ எடுத்து கொடுக்கணும். அந்த நேரம் எனக்கு காட்டம் இல்லாமல் போயிட்டு மறந்துட்டா அது எனக்கு எப்படி சொல்லிட்டு தெரியல எடுத்து கொடுக்க முடியல. ஆனால் எப்பவுமே எனக்கு மனசில் அது ஓடிட்டே தான் இருக்கும். சரி ஓகே, அந்த மாதிரி இந்த பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணா, அக்கா எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதான் என்னன்னு நானே எல்லாம் கேட்டிருந்தேன், ஒய்ஃப் எல்லாம் நல்லா இருக்காளா அப்படின்னு எல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறமா மேட்ரு என்னென்னா, ஒரு சேனல் வந்து அவனுக்கு ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அதில் வந்து 73 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சேனலை வந்து இவங்க வந்து வியாபாரம் செய்ய போகிறாங்களாம். அதாவது 95,000 ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சேனல் நமக்கு கிடைக்கும். 73,000 சப்ஸ்கிரைபர் விட ஒரு சேனல். அப்போ வந்து ஏற்கனவே அவங்க வந்து என்னொருத்தவங்கிட்டிருந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்பு 55,000 ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கி அதில் நம்ம வந்து வருமானத்தை 2-3 மாதத்துக்குள்ளே வாங்கி இவனுக்குள்ள லாபம் அதில் கிடச்சிக்கிட்டு அதனால இவனுக்கு இப்போ செய்ய முடியல. அவன் ஃபாரின் போகிறானே என்னமோ எனக்கு அந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டாங்க. இப்போ அந்த இதை வந்து 95,000 வந்து வியாபாரம் பண்ண போகிறாங்க. நமக்கு சேனல் வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் சேனல் வச்சுருக்கிறீங்களா, உங்களுக்கு வேணுமா, நீங்கள் ரன் பண்ணுறீங்களா, 95,000 நீங்கள் சாதுவா எவ்வளோ அப்படியே நெஞ்சில் கழிச்சு 95,000 அவங்களுக்கு 1 மாதம் சேலரி கூட நம்ம கையில் வந்து சேரலை அப்படின்னு நினச்சிட்டு அடியோ எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கே சேனல் இப்போ தான் ஓரளவு ஓடிட்டுருக்குது அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், என்ன சேனல் அதை ஒன்று எனக்கு இறைச்சலாக இருக்குது, ஒன்று எனக்கு சென்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டேன். நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன், நான் வந்து இப்போ டவுனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது அதில் எனக்கு எந்த சேனல்னு எனக்கு சரியாக உங்கள்கிட்ட சொல்ல முடியலை அது எந்த சேனல்னு. அவன் வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி ஏதோ போடுறாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு உடனே போடுங்க சார், அதை குக்கிங்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொன்னான். நான் எந்த சேனல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், எப்படி டவுனில் இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, எனக்கு அப்போ தான் தெரியும் ஓ ஒரு சேனலை கூட இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. நமக்கு வந்து நம்மளே போல தான் சப்ஸ்கிரைபர் வந்து ஷார்ட் வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் ஆகும். எனக்குள்ள சேனலில் 32,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஷார்ட் வீடியோ தான், கூட்டி போனால் ஒரு 1000 தான் பிளாக்லேருந்து வந்துருக்கும். ஷார்ட் வீடியோ என்னென்னா போகணும் செய்யும். அதே போல் அவங்களுக்கு 73,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு, ஆனால் நல்லா ரன் பண்ணுறாங்களா, ஓடிட்டு தான் இருக்கலாம், சேலரியெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்களா. இப்போ கூட அவங்க டாலர் இதில் வந்து $58 ஐட்டமும் கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் போய் சேனலில் வந்து இப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு நேரம் ஷாக்காக இருந்தது. அப்போ பார்த்தேன் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது கூட நல்ல இதுதான். அவங்களுக்கு என்னென்னா ஷார்ட் வீடியோ போட்டால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எப்படி ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் நல்லா போட்டே இருந்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக போட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அதை ஒரு வியாபாரத்துக்கு நம்ம வச்சு கொடுத்துருல, ஒரு 50,000 கொடுத்தா கூட அது லாபம் தான். அந்த மாதிரி சரி ஓகே, அதை அவங்க சொல்லி இருந்தது அதான் சொல்கிறேன். இதோட நமக்கு மீன்கறி ரெடியாக போகுது. சரி, இதோட இந்த லாங் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பாய்.